காஞ்சிபுரம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். குறைகளை கேட்டு சரி செய்வதற்காகவே கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். அவரிடம் தனித்தனியாக மக்கள் தங்களுடைய குறைகளை முறையிட்டனர். அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். மக்களிடம் புகார் மனுக்களை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடு வளர்ச்சியடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார். கிராமங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த கிராம செயலகங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்ததாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து பெற்ற புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நேரில் கண்காணிக்க இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். ஆக இவைகளெல்லாம் ஏதோ கேட்டுட்டு போயிட்டேன், ஏதோ அறிவிப்புகள் அறிவிச்சுட்டு நீங்க நினைச்சிட வேண்டாம். நாங்கள் எப்போதுமே நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழி நின்று அண்ணா வழி நின்று சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். எனவே இது நடந்து முடிந்திருக்கிறதா என்பதை அவர்களிடத்தில் தொலைபேசிகளோ அல்லது கடிதம் மூலமாக கேட்டு மட்டும் இல்ல, நேரடியாக வந்து அடுத்த முறை நான் பார்ப்பேன். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகம், டெல்டா மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம். 26, 27, 28 ஆகிய தேதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 11 சென்டிமீட்டர், வால்பாறையில் 9 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. புதுச்சேரி சென்றிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதே நேரம் எதிர்ப்பு தெரிவித்து 2 இடங்களில் போராட்டமும் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு சென்னை வந்தார். ஆவடியில் இரவு ஓய்வெடுத்தவர் இன்று காலை ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி புறப்பட்டு சென்றார். விமான நிலையம் வந்தவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து கார் மூலமாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லத்திற்கு சென்ற அமித்ஷா மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த வருகை பதிவேட்டில் அமித்ஷா இந்தியில் எழுதினார். இதனிடையே அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாரம் அவைத் திடலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க முயல அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் உருவ பொம்மையை பறித்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ் மொழியை அழிக்கின்ற
புதுச்சேரி பல்கலைக்கழக கருத்தரங்கு அவையில் நடைபெற்ற அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். அரவிந்தரும் இந்திய அரசியலமைப்பு சட்டமம் என்ற புத்தகத்தினை அமித்ஷா வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசியவர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அரவிந்தரை தேசத்தின் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். कि अगर भारत को समझना भौगोलिक रूप से नहीं, कानूनी दृष्टि से नहीं, भारत की आत्मा को समझना है तो श्री अरविंद को पढ़ना पड़ेगा, सुनना पड़ेगा. புதுச்சேரி மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்றிவிட்டுதான் அடுத்த முறை மக்களை சந்திக்க வருவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் 204 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்ட பணிகளையும் துவக்கி வைத்தார். ஆப் லோகோ கோ பரோசா திலானா சாத்தா ஹூம் கி மோடி ஜி ஜப் யஹா பிரச்சார் மே ஆயே தப் உன்னோனே புதுச்சேரி கோ பெஸ்ட் பனானே கே லியே வாதா கியா தா. जब हम फिर से आपका वोट लेने आएंगे, पुदुचेरी को बेस्ट बनाकर आपके सामने आएंगे. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக